இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வரும், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அனிமேஷன் வீடியோ. ஸோ அதுபோல் எப்படி உங்கள் மொபைலில் க்ரியேட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் மோஷன் ஸ்டூடியோ. இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதை பற்றின வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இல்லை ஒரு க்ரியேட்டிவாக யோசிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அதாவது வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9 வயசுலேருந்து 12 வயசு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆப் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஆப்னு இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, நிறைய பேருக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து நிறையா பே பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. பே பண்ணி வாங்கினீங்கன்னா இன்னும் நிறையா அட்வான்டேஜாக பண்ணலாம். நார்மலாக க்ரியேட் பண்ணுற மாதிரி தான், இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ பார்த்தீங்களா அந்த மாதிரியே நீங்கள் நார்மலாக க்ரியேட் பண்ணலாம். ஒரு நார்மலாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டே, அதாவது வந்து ஒரே போர்ஷன்லேயே நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூவி மாதிரியே ரெடி ஆகும். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த ஆப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதோட ரேட்டிங் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ரீசெண்டாக கொடுத்தவங்க ரேட்டிங் எல்லாமே இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரீசெண்ட் ரேட்டிங் பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா 4 ஸ்டார் 5 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இதோட ஓப்பன் இன்டர்ஃபேஸை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண தான் நீங்கள் இப்போ மறுபடியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்குள்ளே போகலாம். இப்போ இதில் நியூ மூவின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் கேமரா மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓப்பன் ஆகும், அதாவது வந்து உங்களோட கேமரா மாதிரியே ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமர் இருக்குது. நீங்கள் டைமர் ஓப்பன் பண்ணிங்கன்னா எத்தனை செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் எடுக்கணுன்றத சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 செகண்ட் வச்சுட்டிங்கன்னா 5 செகண்டுக்கு ஒரு தடவை இந்த கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஃபோட்டோ எடுக்கும் போது அந்த மூமெண்ட் வந்து வேறு வேறு இடத்துக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 10 செகண்ட் வைக்கிறேன், சாரி 5 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன், ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக முடிக்க முடியும் மூவியை. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் கொடுக்கலாம். இப்போ வந்து மாடை வந்து அது கேப்சர் பண்ண போகுது. இப்போ நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி, அதாவது ஒரு அனிமேஷன் மூவி ரெடி பண்ணுற மாதிரி தான் இது. ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண அது கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு எத்தனை செகண்டுக்கு ஒரு தடவை சேஞ்ச் ஆகணுன்றது அது கேட்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மூவி எடிட் பண்ண ரெடியாக கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 8 ஷாட் எடுத்துருச்சு, இது வரைக்கும் போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ எடுத்த வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஏரோ கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் அதை பேக் எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன மூவி ரெடியாக இருக்குன்னு இப்போ காமிக்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ அழகாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஷாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி ஒரு மூவி மாதிரியே ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ இதை பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பிளாக், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் வேணுமான்னு கேட்குது. ஸோ ஃப்ரேம் மட்டும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லூப் மோடும் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கதையை க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த கதைக்கு வந்து நீங்களே ஒரு ஸ்டோரி வந்து ரெடி பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ஓன் வாய்ஸ் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஆப்ஷன் வரும், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ஸ்டோரியை நீங்களே எடிட் பண்ணி நீங்களே ஒரு வாய்ஸை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மூவியை நீங்களே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதை எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் வந்தீங்கன்னா உங்கள் மூவி வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் ஷேர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் அதை ஷேர் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். அனிமேட்டட் ஜிஃப்னு, அதாவது ஜிஃபைலாம் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு வீடியோ மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே இமேஜாகவும் சில சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் என்னன்றதை நீங்கள் மறுபடியும் பண்ணிக்கலாம், இல்லை எடிட் பண்ண போகிறீங்கன்னா மறுபடியும் எடிட் பண்ணிக்கலாம்.
ஸோ எல்லாமே ஆப்ஷன் இருக்குது. மறுபடியும் இந்த விட்ட வீடியோலேருந்து நீங்கள் எடிட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மறுபடியும் இந்த ஃபோட்டோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் எங்கேருந்து விட்டிங்களோ அந்த ஷார்ட்லேருந்தே ஓப்பன் ஆகும். பாருங்கள், இங்கே இப்போ வந்து 9 ஷார்ட் எடுத்துக்கணும்னு காமிக்குது. ஆல்ரெடி நம்ம 9 ஷார்ட் தான் எடுத்தோம். ஸோ நீங்கள் விட்ட மூவியை கண்டினியூ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக கண்டினியூ பண்ணிக்கலாம். அதேமாதிரி மேலே ஒரு 3 டாட் இருக்குது, அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வால்யூம் வந்து ரெக்கார்ட் பண்ணணுமான்னு கேட்குது. அந்த வால்யூமை நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வால்யூம் வந்து ரெக்கார்ட் ஆகாது. ஸோ அதை நீங்கள் ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஆட்டோமேட்டிக் ஒயிட் பேலன்ஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர். ஸோ உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4K ஆப்ஷன் கூட இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ஆப்ஷன்லாம் தான் வரும். இப்போ நான் க்ரீன் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணுற பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் வைக்கிறீங்க, அதை வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் வைக்கணும். அதை வந்து பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் வந்து தெரியக்கூடாது. ஆனால் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் அதை வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் நிற்கிறீங்க, பின்னாடி வந்து க்ரீன் ஸ்க்ரீன் இருந்ததுன்னா நீங்கள் அதை பின்னாடி ரிமூவ் பண்ணிவிட்டு நிலால நிற்கிற மாதிரி இப்போ வச்சுக்கலாம். அந்த இப்போ பாருங்கள் இதில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பை பண்ணுறீங்க வாங்குற மாதிரி இருந்தால், நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, உங்கள் பசங்களுக்காக நீங்கள் எதாவது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப் நல்லாயிருக்கும். ஆனால் பை பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அட்வான்ஸ். அதேமாதிரி இந்த ஆப்பில் பேக்கில் வந்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் மூவி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த மூவியை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் தியேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு வீடியோஸ் நான் இப்போ வச்சு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிட்ட கிட்ட காமிச்சு அது பெருசாகி எவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. இது கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஷாட் எடுத்துருக்கோம்னு எனக்கு தோணுது. ஏன்னா 50 ஷாட் எடுத்திருந்தால் மட்டும்தான் இவ்வளோ கிளியராக ஸ்மூத்தாக பண்ண முடியும். நீங்கள் வந்து இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் நவுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஷாட் வந்து ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இந்த ஷாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும்னா இன்ச் பை இன்ச்சாக நவுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் சூப்பராக வரும். ஸோ இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி ஒன். பை பை கைஸ். பிட்சா அவுட்.